நம்ம ஸ்டேட்டோட ஒரு பாரம்பரியமான கதை நல்லா இருக்கு உண்மையானே. அதை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா உண்மையானே முட்டாள் தான் சொல்லு. பாக்கலாம் சொல்றாரு. கொஞ்சம் ஸ்லோவா போச்சு மூவி, பட் ஆனா எனக்கு பிடிச்சது என்னன்னா ஆர்ட் டைரக்ஷன் தான். நல்லா தான் இருந்தது. வழக்கம் போல கிளைமேக்ஸ் தான் ரொம்ப சதிப்பிட்டாங்க எல்லாருமே. அவங்க அவங்க எதுவும் நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல எதுவும் எதிர்பார்த்து போல, பட் படம் வாஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ இல்ல, பட் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்லோ மூவிங்கா இருந்தாலுமே செகண்ட் பார்ட்டும் நல்லா தான் இருக்கு. எங்கெங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா லாக் அடிச்சிருச்சு படத்துல இருந்த மாதிரி இல்ல. செகண்ட் ஆஃப் வந்து டெத் ஸ்லோ ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டாங்க புக்ல இருந்தது. அப்படி நடந்த வரலாற்றெல்லாம் நம்ம வந்து நேர்ல பார்க்க முடியாது. ஸ்கிரீன் பிளேல பார்க்கும் போது அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு. ஆதித்யா கரிகாலன் அவரோட ரோல் எல்லாம் செம்மையா இருக்கு. வெரி வெரி குட். எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்லோ மூவிங்கா இருந்தாலுமே செகண்ட் பார்ட்டும் நல்லா தான் இருக்கு. கரெக்டா இருக்குன்னா அதான் மெயின் லீட்ஸ் ரெண்டு பேர் இறந்துருவாங்க, விக்ரம் அண்ட் ஐஷ். சோ அதனால, பட் புக்க பேஸ் பண்ணிட்டதால காண்ட் ஹெல்ப். மத்தபடி நல்ல கிளைமேக்ஸ் தான். அதே சேம் நான் புக்க ரெஃபர் பண்ணி எடுக்கிறதுனால இவ்வளவு எடுத்ததே பெரிய விஷயம். மணிரத்னமால மட்டும்தான் எங்கேஜிங்கா எடுக்க முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க. படம் நல்லா இருந்தது. படத்துல எதுவும் எதிர்பார்த்து போல, பட் படம் வாஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும் போது அவ்வளோ இல்ல, பட் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் சூப்பரா இல்ல. ஆனா ஃபுல் ஸ்டோரி கேட்டிருக்கேன். இல்ல, கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் வந்து புக்ல இருக்கிற மாதிரி இல்ல. ஆனா அது இப்ப சொல்லக்கூடாது, பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் லைக் ஸ்பாயிலரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிச்சாங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கும் போது. வேற எதுவும் பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இல்ல காட்டல. டீமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி அப்ரப்டா ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்தது. ஆமா, கொஞ்சம் எமோஷனலா இருந்தது இன்டர்வல் சீனுக்கு அப்புறமா. அந்த எமோஷன் சீனோட அப்படியே லைக் ஆல் ஆஃப் அ சடன் ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்தது மூவி. ஒரு ஹாப்பி எண்டிங், சோகமான எண்டிங் எப்படி சொல்லனே தெரியல. ஒபினியன் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. பட் சூப்பரா இருக்கு படம். நீங்க படிங்களா? படம் வந்து நார்மலாவே இல்ல. பற்று உள்ள ஒரு பர்சன், அதனால நாங்க ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு வந்தோம். சூப்பர், நல்லா இருந்தது. செகண்ட் பார்ட் ஒண்ணு எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணு இல்ல. சோ சுமாரா தான் சொன்ன, சுமாரா தான் பாக்கலாம். பொய் சொல்றாரு. கொஞ்சம் ஸ்லோவா போச்சு மூவி, பட் ஆனா எனக்கு பிடிச்சது என்னன்னா ஆர்ட் டைரக்ஷன் தான் ப்ரோ. ஆர்ட் டைரக்ட் சூப்பரா இருக்கு. ஆஸ் யூஷுவல் தான் ப்ரோ. வேற சொல்ற மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு படம் பிடிக்காது. ஆக்சுவலி அந்த கதைப்படியே போகுது. நீங்க ஆதித்ய கரிகாலன் இறந்தது, கடைசி அந்த ராஜராஜ சோழன் அருண்மொழிவர்மன்னு சொல்றாங்கல்ல, அவர் ஆட்சி பிடிச்சது, அதுக்கப்புறம் தஞ்சை எப்படி ஆச்சு, கப்பற்படை உருவாக்குனது, இதெல்லாம் லாஸ்ட்ல அந்த சீக்வென்ஸா காட்டுவாங்க. பட் ஓகே, அந்த புக்கு மாதிரி கதை போறது வந்து ஓகே, அந்த மாதிரி தான் போகுது. சும்மா ஒரு பில்டப்பா கொடுத்தா படம் எப்படி வேணா பாக்கல, எப்படி வேணா முடிச்சுட்டு குரூப் ஹவுஸோட போயிடும். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு படம். ஆவரேஜ் லாக் அடிக்குது படம். எங்கெங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா லாக் அடிச்சிருச்சு படத்துல இருந்த மாதிரி இல்ல. செகண்ட் ஆஃப் வந்து டெத் ஸ்லோ. யார் மட்டும் கடைசியில வச்சிருக்காங்க அந்த சீன் தான் நான் எழுந்தேன். அந்த மாதிரி இல்ல, புக் படிக்கும் போது லாக் அடிக்கல, தூக்கம் வரல. ஆனா படமா எடுக்கும் போது அது ஏன் அவ்வளவு ஸ்லோவாச்சுன்னு தெரியல. ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. குந்தவை கேரக்டர் எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இவ்வளவு மாசா காமிச்சாங்களோ எல்லா கேரக்டரும், அப்படியே செகண்ட் ஆஃப்ல வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. அந்த கேரக்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூமிங் ஆகல. தெரியல, இது வந்து ஹிஸ்டரியை கெடுக்க கூடாது மேக்கிங்ல, அதை அப்படியே கொண்டு வந்தோம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்களோ என்னன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் வந்து சொதப்பம் தான். டிஃபால்ட் வந்து ஆதித்த கரிகாலன் ரோல் ரொம்ப மாச. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது புக்ல அப்படி பண்ண முடிஞ்ச மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறமா சொல்லணும்னா லாக் அடிக்கிறது சீன்ஸ் கொஞ்சம் எடிட்டிங் அந்த ஸ்பீட் வச்சிருக்கலாம். ஹரிலா எடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி எடுத்துருந்தா நல்லா இருந்துக்கும். ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டாங்க புக்ல இருந்தது. நல்லா இருக்கு. புக்கை வந்து ஒரு இதுல ஸ்டோரி எடுத்திருக்கிறது சூப்பரா இருக்கு. இந்த பிரம்மாண்டம், அந்த ராஜா இது, அந்த பழைய இது வந்து நல்லா கொண்டு வந்து வந்திருக்காரு. பிரம்மாண்டமா இருக்கு. ராஜந்தா லைஃப் மாதிரி இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. இல்ல அப்படிதான் ஒண்ணு ஃபீல் ஆகும். எனக்கு தெரியாது, நான் படிச்சது இல்ல. படிச்சவங்களுக்குதான் தெரியும். எனக்கு படமா பார்க்க நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுல. எல்லாருமே அவங்க அவங்க இதுவும் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு எல்லாமே. இல்லங்க, நான் புக்கு படிக்கல, இதை பார்த்து இது பண்ணதான். பார்த்தேன், பார்த்தேன் நான். ஃபர்ஸ்ட் இதுவும் பார்த்தேன். ரொம்ப சஸ்பென்ஸா கொடுத்து பண்ணிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. வழக்கம் போல கிளைமாக்ஸ் தான் ரொம்ப சதிப்பிட்டாங்க. சேர்ந்து நம்ம தானே வரவே இல்ல. ஆக்சுவலா சேர்ந்து நம்ம தானே ஒரிஜினல் மதுரா இருந்தாங்க. நாங்கெல்லாம் வந்து கதை படிச்சோம். கதை பிரகாரம் ஒரிஜினல் மதுரா இருந்தாங்க. சேர்ந்து நம்ம தான், ஆனா அவனுக்கு கிங்க கொண்டு வரவே இல்ல. இந்த ரகுமான கேரக்டர் மதுரா வந்து டூப்ளிகேட் மதுரா இருந்தாங்க. ஏன்னா நந்தினியோட பிரதர் அது. ஆனா அவருக்கு தான் முடிச்சு விட்டுருக்காங்க. கடைசியில சுரங்க காட்சி
மீனான மணிமேகலை சேர்ந்த நம்மதன் பூங்கல்ல எல்லாம் ஹைட் பண்ணிட்டு இருக்காங்க. கேரக்டர் கொண்டே வரல, அவசர அவசரமா முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க. புக்கு படிக்காதவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, புக்கு படிச்ச எங்களுக்கு எல்லாம் அது செம்மையா படுத்துக்க. ஆனா நான் டிசி அதெல்லாம் பண்ணிருக்கேன் எம்ஃபில்ல. பட் அது அதான் அந்த சோழர் காட்டுறது, கடற்கரையில காப்பாத்துறது, மந்தாகினி இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. ஏன்னா நிலவர காட்சியில எப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், நல்லா பண்ணிருக்கேன். தரமான ஒரு படம் சார், உண்மையான சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குன்னா அந்த ஒரு நம்மளாம் அந்த இப்படி நடந்த வரலாற்றெல்லாம் நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாது. ஸ்க்ரீன் பிளேல பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆதித்யா கரிகாலன் அவர் ரோல்லாம் செம்மையா இருக்கு, சூப்பர், நல்லா தெரிய வச்சாரு. ஆதித்யா கரிகாலன் எப்படி இறந்தாருன்றது ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க, ஆனா படம் வந்து பக்கா. இந்த வாட்டி அவார்டு அடிக்குது பயங்கரமா. ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னா புரிய வைக்கிறாங்க, ரொம்பலாம் ஸ்லோவாலாம் போற பக்காவா இருக்குங்க படம். அதுக்கு இதுக்கு மேல ஸ்பீடா இருக்குன்னா எப்படி எடுக்க முடியும், எப்படி புரிய வைப்பீங்க ஜனங்க கிட்ட கதையை புரிய வைக்கணுமே. ஸ்பீடா அப்படியே எல்லா படம் மாதிரி ஆக்ஷன் மூவி மாதிரி போச்சுன்னா என்ன பண்ணுவோம். இது வரலாற்று படம்னா பொறுமையா உட்காந்து பார்த்தா தான் புரியும். கிளைமேக்ஸ்லாம் நல்லா தான் சார் இருக்கு. படத்துல பார்த்துட்டு சொல்லுங்க, மற்றவங்க பேசுறது கேட்டலாம் நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாதுல்ல. அவங்க ஒரு சிலர் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, அது எல்லாமே பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது படம் என்னை பொறுத்த வரையும். நான் இத்தனைக்கும் சினிஃபீல்டில் தான் இருக்கேன். சினிஃபீல்டில் இருக்கனால இப்படி நான் சொல்கிறேன்னு இல்லை, இந்த கதையை நான் படித்ததே இல்லை. அந்த கதை வந்து அவ்வளோ அருமையான கதை, நம்ம நம்ம ஸ்டேட்டோட ஒரு பாரம்பரியமான கதை, நல்லா இருக்குது உண்மையானே. அதை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா உண்மையானே முட்டாள் தான் சொல்லுவேன்.